குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு கிளாஸில் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் அதை பார்க்க போகிறோம் போன வகுப்பில் தான் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா காம்பனண்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அதாவது கணிபுரியோட பாகங்கள் என்னென்ன கணிப்பூரியோட முக்கியமான பார்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்புட் அண்ட் அவுட்புட் புட் டிவைசஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அதாவது நம்ம நாலு காம்பனண்ட்டாக பார்த்துருப்போம் இன்புட் யூனிட் சிபியூ அவுட்புட் யூனிட் மெமரி யூனிட்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் சரிங்களா அதில் அந்த இன்புட்டுக்கு அதாவது எந்த ஒரு டேட்டாவோ இல்லை எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் சிஸ்டத்துக்குள்ள கொடுக்கு கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய டிவைசஸை இன்புட் டிவைசஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஸோ அது மாதிரி டிவைசஸ் எந்தெந்த மாதிரியான டிவைசஸ் எல்லாம் இன்புட் கொடுக்கறதுக்கு பயன்படுத்துகிறாங்க எந்த மாதிரியான டிவைசஸ் எல்லாம் அவுட்புட்டாக நம்ம வியூ பண்ணுறதுக்காக இல்லை கேட்குறதுக்காக இல்லை பிரிண்டடாக எடுக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்புட் டிவைசஸ் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இன்புட் டிவைசஸ் எக்கச்சக்கமான இன்புட் டிவைசஸ் இருக்குது நாம் டேட்டாவை சிஸ்டத்துக்குள்ளே அதாவது கம்ப்யூட்டருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நிறைய விதங்களில் நாம் நிறைய பரிணாமங்களில் நாம் இன்புட்ஸ் டிவைசஸாக பார்க்குறோம் சரிங்களா ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா கீபோர்டு இன்புட் டிவைசஸ்லேயே ரொம்ப முக்கியமானது முதன்மையானது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த கீபோர்டு தான் சரிங்களா இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இன்புட் டிவைசஸுமே ஒவ்வொரு டூ மார்க் லெவலில் கேட்பாங்க சரிங்களா ஸோ நீங்கள் அந்த டூ மார்க் லெவலில் நீங்கள் படித்து தயாராக வச்சுக்கோங்க சரிங்களா கீபோர்ட் கீபோர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு கேட்டகரியில் இருக்குது ஒயர்ட் ஒயர்லெஸ் பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு தேவையான டைமில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒயர்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை தேவையில்லை அப்படின்னா ஒயர்லெஸ்ஸாக இந்த மாதிரி ரெண்டுமே சேர்த்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கூடியது விரிச்சுவல் சரிங்களா அப்போ மூணு வகையான மூணு வகையான கீபோர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க சரிங்களா அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு மோஸ்ட் காமன் இன்புட் டிவைஸ் யூஸ்டு டுடே சாதாரணமாக பொதுவாக பயன்படுத்தக்கூடிய இன்புட் டிவைஸஸில் கீபோர்ட் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றுமே இண்டிவிஜுவல் கீஸ் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் கீபோர்ட்ஸ் பார்த்துருப்பீங்க லெட்டர்ஸ் இருக்கும் கீபோர்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா லெட்டர்ஸ் இருக்கும் ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ஃபெட்ஸ் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் இருக்கும் அப்புறம் நம்பர்ஸ் இருக்கும் எண்கள் இருக்கும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஸ்டார் ஆஸ்ட்ரிக்கு எக்ஸ்க்ளமேஷன் அப்புறமேட்டு ப்ராக்கெட்ஸு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோசிங் ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் இந்த மாதிரி அப்புறம் ஏரோ கீஸ் லெஃப்ட்டு ரைட்டு டாப் பாட்டம் அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் கீஸுன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி நிறையா இருக்குது சரிங்களா ஸோ இது எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா கேரக்டர் கீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இந்த கீபோர்டோட லே அவுட் அதாவது இதோட ஒரு ஒரு சுத்த வடிவமைப்பு எப்படி இருக்கும் இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா டைப்ரைட்டர் மாதிரி தான் இருக்கும் டைப்ரைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மெத்தட் இருக்கோ அதே மாதிரியான வடிவமைப்பு தான் இந்த கீபோர்ட்லேயும் இருக்கும் எந்த ஒரு டேட்டாவும் இன்ஸ்டெக்ஷனும் கம்ப்யூட்டர் கொடுக்கணும் அப்படின்னா இந்த கீபோர்ட் வழியை தான் நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க சரிங்களா அப்புறம் இப்போ சொன்னது தான் அந்த கீபோர்டில் ஆல்பபெட்ஸு நம்பர்ஸ் இல்லாமல் நிறைய இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர் ஆர் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கீஸ் ஆஃப் அவைலபிள் இன் கீபோர்ட் சச்சஸ் கேரக்டர் கீஸ் மாடிஃபையர் கீஸ் சிஸ்டம் அண்ட் ஜியுவை கீஸ் என்டர் அண்ட் எடிட்டிங் கீஸ் ஃபங்க்ஷன் கீஸ் நேவிங்கேஷன் கீஸ் நியூமரி கீபேட் அண்ட் லாக் கீஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது சரிங்களா நம்ம லைவ் கிளாஸஸ் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கீஸும் நம்ம என்னென்ன என்னென்ன பர்பஸ் கீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம் சரிங்களா சரி ஓகே இது ஒரு முக்கியமான இன்புட் டிவைசஸ் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மவுஸ் செகண்ட் ஒன் என்னது அப்படின்னா மவுஸ் எப்படி நம்ம ஒரு காமனான விஷயத்தை கீபோர்ட் பயன்படுத்துகிறோமோ இது பாயிண்ட் பண்ணுறதுக்காக ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு ஐக்கானையோ இல்லை ஒரு ஃபைலையோ இல்லை ஒரு ஃபோல்டரையோ பாயிண்ட் பண்ணுறதுக்காகவும் அதன் மூலமாக சில சில ஆப்ரேஷன்ஸ் யூஸ் ஆக்ஷன்ஸ் பண்ணுறதுக்காகவும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மவுஸை யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா இது ரெண்டு கேட்டகரியில் இருக்குது வயர்ட் அண்ட் வயர்லெஸ் இட்ஸ் அ பாயிண்டிங் டிவைஸ் யூஸ்ட் டு கண்ட்ரோல் த மூமெண்ட் ஆஃப் த கர்சர் ஆன் த டிஸ்பிளே ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஸ்கிரீனு ஸ்க்ரீன் இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்க்ரீனில் ஏதாவது இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டையோ இல்லை ஒரு ஐக்கானையோ அதை என்ன பண்ணுறோம் பாயிண்ட் பண்ணி அதை ஆக்டிவாக வச்சுருக்கிறதுக்காக இல்லை அதன் மூலம் அதை ஓப்பன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க இந்த மவுஸை பயன்படுத்துகிறாங்க இட் கேன் பி யூஸ்டு டு செலக்ட் ஐகான்ஸ் மெனூஸ் கமெண்ட்ஸ் ஆர் ஆக்டிவ் சம்திங் ஆன் அ கம்ப்யூட்டர் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க சம் மவுஸ் ஆக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா மூவ் கிளிக் டபுள் கிளிக் ரைட் கிளிக் ட்ராக் அண்ட் ட்ராப் நாம மவுஸ் ஆக்ஷன்ஸ்லி சொல்கிறீங்களா இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு நகர்த்திக்கலாம் கிளிக் பண்ணலாம் அது என்ன பண்ணலாம் தமிழ் தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா சொடுக்குதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் டபுள் கிளிக் பண்ணலாம் அதை மேலே என்ன பண்ணுறோம் ரெண்டு தடவை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது பேர் டபுள் க்ளிக் அப்புறம் ரைட் கிளிக்னு சொல்லி சொல்லுவாங்க மவுஸ் பார்த்திங்க அப்படின்னாவே ஷேப் பார்த்திங்க அப்படின்னா லெஃப்டுக்கு லெஃப்ட் பட்டன் ரைட் பட்டன் அப்படின்னு சொல்லியிருக்கும் சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும் லெஃப்ட் சைட் நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது சாதாரண கிளிக்கு லெஃப்ட் சைடே நம்ம ரெண்டு தடவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது டபுள் கிளிக்கு ரைட் சைடு ஒரு தடவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது ரைட் கிளிக் ட்ராக் அப்படின்னா ட்ராக் அண்ட் ட்ராப் அப்படின்னா ட்ராக்னா இழுக்கிறது ஒரு இடத்துல ஒரு ஐக்கனாக பிடிச்சிட்டு நம்ம அந்த மவுஸோட லெஃப்ட் பட்டன் அழுத்திட்டே வந்தோம் அப்படின்னா அது அழு அழுத்திட்டு இழுத்துட்டே வந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் ட்ராகிங் அதை நம்ம ஒரு இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது பேர் ட்ராப் ஓகேங்களா ஓகே இது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மவுஸ் இருக்குது இது ஒரு டூ மார்க் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மவுஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஃபோன் பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்கல் மவுஸ் ஆப்டிக்கல் மவுஸ் லேசர் மவுஸ் ஏர் மவுஸ் த்ரீ டி மவுஸ் டாக்டைல் மவுஸ் எக்னாமிக் மவுஸ் கேமிங் மவுஸ் இந்த மாதிரி எட்டு இருக்குது இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் மூணே மூணு தான் அதிகப்படியாக பழக்கத்தில் இருக்கக்கூடிய வழக்கத்தில் இருக்கக்கூடிய மூணு மௌஸை பற்றி மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க ஸோ இது ஃபைவ் மார்க்ஸ் லெவலில் கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்குது எக்ஸ்ப்ளைன் இன் டீடைல் அபவுட் மவுஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த மவுஸோட டெஃபினிஷன் அதோட டைப்ஸு அதுக்கப்புறமேட்டு அதோடய ஆக்ஷன்ஸு இதெல்லாம் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அந்த டைப்ஸ் ஆஃப் மவுஸ் என்ன பண்ணணும் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளைன் பண்ண வேண்டியது இருக்கும் ஐ திங்க் இது புக் பேக்கில் ஒரு டூ மார்க்கோ த்ரீ மார்க்கில் கேட்டுருப்பாங்க சரிங்களா ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்கல் மவுஸ் மெக்கானிக்கல் மவுஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே பாருங்கள் அதோட மெக்கானிசம் பாருங்கள் எ ஸ்மால் பால் இஸ் ஸ்கிப்ட் இன்சைட் தட் அண்ட் டச்சஸ் த பேட் த்ரூ எ ஹோல் த பாட்டம் ஆஃப் த மவுஸ் இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் மவுஸ்க்குள்ளே சென்டரில் என்ன பண்ணியிருக்காங்களோ சின்ன பால் மாதிரி உள்ளே ஃபிட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த அந்த பேரில் நம்ம நகர்த்துறது மூலம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அது அந்த பாயிண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இல்லைங்களா அந்த மாதிரியான விஷயத்துக்கு இதை பயன்படுத்துனாங்க ஸோ வென் த மவுஸ் இஸ் மூவ் த பால் இஸ் ரோல்ஸ் அந்த பால் ரோல் ஆகும்போது கண்டிப்பாக மவுஸில் கூடிய கர்சர் என்னாகும் மூவ் ஆகும் இந்த மூமெண்ட் ஆஃப் த பால் இஸ் கன்வெர்டட் இன் டு சிக்னல்ஸ் அண்ட் சென்ட் டு த கம்ப்யூட்டர் ஸோ இப்போ அந்த பால் வந்து மூவ்மெண்ட் தான் என்ன பண்ணது அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு சிக்னலாக சென்ட் பண்ணி அந்த பாயிண்டிங்கயோ கிளிக்கையோ என்ன பண்ணது ஏற்படுத்தி கொடுக்குது இது யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா யார் டெவலப் பண்ணக்கூடாது டெலிஃபன் கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெர்மன் கம்பெனி என்ன பண்ணிருக்கு கண்டுபிடிச்சிருக்கு அதோட டேட் பாருங்கள் ரெண்டு பத்து நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் இது ஒரு ஒன் மார்க்ஸ்லாம் கேட்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிகல் மவுஸ் உங்களுக்கு கொஷின் பார்த்திங்கன்னா ஆப்டிகல் மவுஸ்க்கும் லேசர் மவுஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு தான் கேட் டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருப்பாங்க சரிங்களா ஸோ ஆப்டிக்கல் மவுஸ் பார்த்திங்க அப்படின்னா மெஷர்ஸ் அ மோஷன் ஆக்சலேஷன் ஆஃப் பாயிண்டர் ஸோ இதோட நகர்வுக்கெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நகத்து போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்போ இருக்கக்கூடிய இதெல்லாம் ரைஸ் ஆகும் அதாவது நம்ம ஒரு பாயிண்ட்டிங்கயோ எந்த ஒரு ஆக்ஷனையும் அதை நாம் கொடுக்க முடியும் சேம் கேஸாக இந்த லேசர் மவுஸும் அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இட் யூஸஸ் த லைட் சோர்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் பால் ஜட்ஸ் த மோஷன் ஆஃப் த பாயிண்டர் இங்கே மெக்கானிக்கல் மவுஸில் என்ன பண்ணுறாங்கன்னா பால் கொடுத்துருக்காங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லைட் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா லைட் சோர்ஸாக கொடுத்துருக்காங்க பட் இது பார்த்தீங்க அப்படின்னா லேசர் லைட் யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் மவுஸ் ஹேஸ் அ த்ரீ பட்டன்ஸ் இங்கே பார்த்திங்க அப்படின்னா த்ரீ பட்டன்ஸில் இருக்குது ஒரு சில டைம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பட்டன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க இவங்க லேசரில் டெவலப் பண்ணியிருப்பாங்க ஆப்டிகல் மௌஸில் பார்த்திங்க அப்படின்னா லெஸ் சென்சிட்டிவ் அதாவது அதோட சர்ஃபேஸில் பார்த்திங்க அப்படின்னா அதோட ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப லெஸ்ஸாக தான் இருக்கும் அதோட லெஸ் சென்சிட்டிவாக இருக்கும் பட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஹைலி சென்சிட்டிவ் அண்ட் ஏபிள் டு ஒர்க் இன் எனி ஹார்ட் சர்ஃபேஸ் எந்த ஒரு மேடு பண்ணணும் இல்லை டிப்பன்ட் ஆப்ஸ் இருந்தாலுமே என்ன பண்ணும் இது ஒர்க் பண்ணும் சரிங்களா இதே ஆப்டிக்கல் மவுஸ் பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி எயிட்டில் ரிச்சார்ட் லைன் அப்படிங்கிறவங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்டீவ் கிரிஷ் அப்படிங்கிறவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இங்கே யாரும் அப்படி கண்டுபிடிச்சிருந்தா இது சொல்லவே இல்லை சரிங்களா ஓகே மவுஸோட டீட்டெயில்ஸ் இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் ஒன் ஸ்கேனர் சரிங்களா ஸ்கேனர் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரிஞ்ச விஷயங்கள் தான் நம்ம பார்க்குறோம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா கீபோர்ட் பார்த்தோம் கீபோர்ட் அப்படிங்கிறது அதிகப்படியாக பொதுவாக பயன்படுத்தக்கூடிய இன்புட் டிவைசஸில் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய சாதன உள்ளீட்டு சாதனங்களில் முக்கியமான ஒன்று அடுத்து இரண்டாவது பார்த்திங்க அப்படின்னா மவுஸ் சுட்டெலின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த சுட்டி பார்த்திங்க அப்படின்னா இதுவும் இப்போ ஒரு பாயிண்ட் பண்ணுறதுக்காக ஒன்று ஒரு ஒரு ஐக்கானையோ இல்லை ஒரு நம்பர்ஸையோ இல்லை ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை சுட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதனமாக இருக்குது தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேனர் ஸ்கேனர் இது எதுக்கு அப்படின்னா ஸ்கேனர் ஒன்றும் கிடையாது இது பார்க்குறதுக்கு ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி இருக்கும் கீபோர்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு என்ன மாதிரி மெத்தில் இருக்குன்னா டைப்ரைட்டர் மாதிரி இருக்கும் ஸ்கேனர் பார்த்திங்க அப்படின்னா ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி இருக்கும் ஸோ இதோட பெனிஃபிட் என்னென்னு பாருங்கள் ஸ்கேனர்ஸாக யூஸ்டு டு டு என்டர் த இன்ஃபர்மேஷன் டைரெக்ட்லி இன் டு த கம்ப்யூட்டர் அதாவது டேரக்ட்ல கம்ப்யூட்டர் மெமரி சரிங்களா அப்போ ஸ்கேனர் டைரெக்டாக கம்ப்யூட்டரோட மெமரிக்கு என்ன பண்ணுது அதாவது ஹார்ட் டிஸ்க் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை என்ன அதில் இருக்கோ என்ன ஒரு பேப்பர்லையோ என்ன நீங்கள் கண்டென்ட் கொடுக்குறீங்களோ அதை ஸ்கேன் பண்ணுறீங்களோ அதை என்ன பண்ணியிருக்கோம் டேரக்டாக மெமரிக்குள்ளே கம்ப்யூட்டரோட ஹார்ட் டிஸ்க்லே கொண்டு போய் ரீச் பண்ணிடும் அடுத்து இது பார்க்குறதுக்கு ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஸ்கேனர் கன்வெட்ஸ் எனி டைப் ஆஃப் பிரிண்டட் ஆர் ரிட்டன் இன்ஃபர்மேஷன் இன்க்ளூடிங் ஃபோட்டோக்ராப்ஸ் இன் டு த டிஜிட்டல் ஃபார்மேட் அதான் சொல்கிறாங்க டைப்ட் ஆஃப் பிரிண்டட் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஏதோ ஒரு பிரிண்ட் பண்ணி அச்சுட்டு பற்றக்கூடிய ஒரு பேப்பர்ஸாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய பேப்பர்ஸாக இருக்கட்டும் ஈவன் ஃபோட்டோகிராஃப்ஸாக இருக்கட்டும் எதுவாக வேணாலும் என்ன பண்ணோம் அப்படின்னா டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு அதாவது கம்ப்யூட்டர் ஃபார்மேட்டுக்கு மாற்றி கொடுக்கக்கூடிய கெப்பபிலிட்டி இதுக்கு இருக்குது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் அப்படிங்கிறது ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டிக்காக ரொம்ப எக்யூப்டாக பயன்படுத்தியிருக்காங்க ஒன்றும் கிடையாது இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஃபிங்கர் பிரிண்ட் இப்போ எப்படிலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பயோமெட்ரிக்லாம் சொல்லி சொல்கிறாங்கல்ல அட்டன்ஸ்க்காக இல்லை வேறு ஏதோ ஒரு பர்பஸ்க்காக சொல்லி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இதெல்லாம் சரிங்களா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இஸை ஃபிங்கர் பிரிண்ட் ரெகனேஷன் நம்மளோட கை ரேகர் இருக்குது இல்லைங்களா ஸோ கை ரேகை வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே மோஸ்ட்லி நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்காக தான் இருக்கும் சரிங்களா ஸோ அதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம் பயோமெட்ரிக் டெக்லாலஜியெலாம் என்ன பயன்படுத்துகிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூலில் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டீச்சர்ஸோட அட்டன்ஸ்க்கு எப்போ எந்த டைமுக்கு வராங்க எந்த டைம் போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களோட தம்பிங் வச்சு அதோட தம்ப் இம்ப்ரெஷன் வச்சு அதோடய ஃபிங்கர் ரெக்னெஷன் வச்சு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறாங்க சரிங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர் ஸ்கேனர் இஸ் எ வெரி சேஃப் அண்ட் கன்வீனியன்ட் டிவைஸ் ஃபார் செக்யூரிட்டி இன்ஸ்டட் ஆஃப் யூஸிங் பாஸ்வேர்ட்ஸ் விச் ஆர்ஸ் வல்யூனரபிள் டு த ஃப்ராட் அண்ட் ஹார்ட் டு ரிமெம்பர் அதாவது இப்போ நம்ம மொபைலில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வச்சால் தான் அந்த லாக் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது தெரியலைங்களா ஸோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் பேட்டன் லாக் வச்சாலோ இல்லை நம்பர் லாக் வச்சோ அப்படின்னாலும் எப்படினாலும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க என்ன பண்ணிடுவாங்க அதுலேருந்து இப்போ நம்மளை ஏமாற்றுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இதே ஃபிங்கர் பிரிண்டாக இருந்தால் நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் இல்லாமல் என்ன பண்ண முடியாது அவங்க ஓப்பன் பண்ண முடியாது சரிங்களா நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ட்ராக் பால் ட்ராக் பாலும் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ஒன் டைப் ஆஃப் மவுஸ் தான் பட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்சைட் டவுன் டிசைன் ஆஃப் மவுஸ் நார்மலாக எப்படி இருக்கும் இப்போ அந்த மெக்கானிக்கல் மவுஸ் எப்படி பார்த்தோம் அப்படின்னா இன்சைட் அதுக்குள்ள அந்த மவுஸ் இன்சைடில் தான் என்ன இருக்குது அப்படின்னா அந்த பால் இருக்கும் பட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்கும் நீங்கள் டேரெக்டாகவே அந்த பாலை மூவ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இது ஒன் டைப் ஆஃப் இன்புட் வேஸ்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா இதில் பார்த்திங்கன்னா வேரியஸ் டைரக்ஷன் டு தேவிகேட் ஆஃப் ஸ்க்ரீனிங் மூமெண்ட்ஸ் ஸ்க்ரீனோட மூமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பார்க்குறதுக்காக இதை பயன்படுத்திக்கிறாங்க அடுத்து ரெட்டினல் ஸ்கேனர் ரெட்டினல் ஸ்கேனர் ஒன்றும் இல்லை நம்ம கண்ணில் ரெட்டினாக இருக்கும் தெரியும் இஸ் பர்ஃபார்ம்ஸ் ரெட்டினல் ஸ்கேன் which a biometric டெக்னிக் தட் யூஸஸ் unique பேட்டர்ன்ஸ் ஆஃப் அ person ரெட்டினல் blood vessels கண்ணோட ரத்த நரம்புகள் இருக்கு இல்லைங்களா நாளங்கள் ஸோ இந்த கண்ணோட கருவிழி வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒன் டைப் ஆஃப் செக்யூரிட்டி கொடுக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆதார்க்கு ஃபோட்டோ பிடிக்கும் போது எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கண்களையும் ஃபோட்டோ பிடிச்சிருப்பாங்க அதை ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க ஏன் அப்படின்னா ஸோ இதுவுமே ஒரு ஒரு விதமான ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் சரிங்களா செவன்த் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா லைட் பெண் லைட் பென் அப்படின்னா பேனாக லைட் எலிமான்னு கேட்காதிங்க ஏ லைட் பென் இஸ் அ பாயிண்டிங் டிவைஸ் ஷேப்டு லைக் எ பென் லைட் பெண்ணும் ஒன் டைப் ஆஃப் பாயிண்டி டிவைஸ் தான் இது பார்க்குறதுக்கு எந்த மாதிரி இருக்கும் பென் அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா ஒரு பேனா மடிவில் இருக்கிறதுனால அதை லைட் பென் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை டேரெக்டாக மானிட்டரோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் பேனாவோட ஒரு கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா டிப் இருக்கும் தெரியுங்களா ஸோ த டிப் ஆஃப் த லைட் பென் அ லெஸ் லைட் சென்சிட்டிவ் எல்லமென் அதுக்குள்ளே என்ன இருக்கும் லைட் சென்சிட்டிவ் எலமெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டு ஐடென்டிஃபை த லொக்கேஷன் ஆஃப் த பென் ஆன் த ஸ்க்ரீன் எதுக்கு அப்படின்னா கரெக்டாக ஒரு அந்த ஒரு சின்ன ஸ்க்ரீன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அது ஆகிட்டே இருக்கும் அது என்ன அப்படின்னா அந்த பென் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து டினோட் பண்ணிகிட்டே இருக்கும் அதாவது ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக யூஸ் ஆகும் லைட் பென்ஸ் ஹாவ் அட்வான்டேஜ் ஆஃப் ட்ராயிங் டேரக்ட்லி ஆன் டு த ஸ்க்ரீன் ஸோ இந்த லைட் பென் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக ஸ்க்ரீனில் என்ன பண்ணலாம் டிராயிங் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம் நம்ம எழுதலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் பட் அப்படி பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக போர்டில் எழுதுறதுக்கும் இந்த மாதிரி இது பென் யூஸ் பண்ணி எழுதுறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதே மாதிரி அக்யூரேட்டாக நம்ம என்ன பண்ண முடியாது ட்ராயிங் பண்ண முடியாது சரிங்களா சரி எயித் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஓசிஆருன்னு சொல்லுவாங்க ஓசிஆர் அப்படின்னா ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இட் இஸ் device which detects த கேரக்டர்ஸ் printed ஆர் ரிட்டன் ஆன் அ பேப்பர் வித் OCR. சரிங்களா இப்போ இது ஓசியர் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது அதுவும் ஒரு வகையான இன்புட் டிவைஸ் தான் இது எதுக்காக அப்படின்னா ஒரு பேப்பரில் பிரிண்ட் பண்ணியிருக்கக்கூடிய இல்லை எழுதியிருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா டிடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் ஸோ இது லைக் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புக்கை ஸ்கேன் பண்ணுற மாதிரி தான் சரிங்களா ஸோ த கம்ப்யூட்டர் வில் ரெகனைஸ் த கேரக்டர்ஸ் த பேஜ் லெட்டர்ஸ் அண்ட் பங்குவேஷன் மார்க்ஸ் அண்ட் ஸ்டோர்ஸ் இவன் பங்க்சுவேஷன் மார்க் வந்து கொண்டு என்ன பண்ணலாம் இதில் ஸ்கேர் பண்ணிக்கலாம் ஸோ த ஸ்கேனர் டாக்குமெண்ட் கேன் பி எடிட்டட் யூசிங் வேர்ட் ப்ராசஸர் இதே நீங்கள் ஸ்கேனர் மூலமாக நீங்கள் ஒரு பிரிண்டடு இல்லை ரிட்டன் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ண முடியாது பட் இங்கே ஒவ்வொரு கேரக்டர் ரீட் பண்ணுறதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதோ ஒரு வேர்ட் ப்ராசர் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அதை வேற ஒன்று மாடிஃபை பண்ணணும் எடிட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா பண்ணிக்கலாம் சரிங்களா நைன்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பார் கோட் ஆர் க்யூஆர் கோட் ரீடர் சரிங்களா இப்போல்லாம் நம்மளோட புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெ ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க ஏ பார்கோட் கோட் பாருங்கள் பார் கோட் இஸ் எ பேட்டன் ப்ரிண்டட் இன் லைன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் திக்னஸ் பார் கோட் எதை சொல்கிறாங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த கோட் சரிங்களா இப்போ எல்லா ப்ராடக்ட்லேயும் பார்த்துருப்பீங்க ஈவன் பிஸ்கட் முதல் கொண்டு இருக்கிற பக்கெட் வரைக்குமே இந்த கோட் இருக்கும் த கோட் ரீடர் ஸ்கேன்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆன் த பார்க்கோட்ஸ் ட்ரான்ஸ்மிஷ் டு த கம்ப்யூட்டர் ஃபார் ஃபர்தர் ப்ராசஸிங் சரிங்களா இப்போ இப்போ இதென்ன பண்ணுது அப்புனா இதை நான் ஸ்கேன் பண்ணிக்கிது அந்த பார் கோட்டில் பார்த்தீங்கன்னா சம் செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கும் ரிகார்டிங் த ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட்டை சம்மந்தப்பட்ட ஒரு சில இன்ஃபர்மேஷன் இருக்கும் அதை வந்து கம்ப்யூட்டருக்கு ஒரு ஃபர்தர் ப்ராசஸ்க்காக எடுத்து கொடுக்கும் த சிஸ்டம் கிவ்ஸ் ஃபாஸ்ட் அண்ட் எரர் ஃப்ரீ என்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு த கம்ப்யூட்டர் ஸோ இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா கம்ப்யூட்டர் ஃபாஸ்ட் அண்ட் எரர் ஃப்ரீ ரொம்ப வேகமாகவும் எந்த ஒரு பிழை இல்லாத ஒரு என்ட்ரியாகவும் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா கியூஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய குயிக் ரெஸ்பான்ஸ் கோட் க்யூஆர் கோட் இஸ் அ டூ டைமென்ஷனல் பார் பார்த்திங்க அப்படின்னா இப்போ மோஸ்ட்லி எல்லா சாப்டர்லேயும் பாருங்கள் புக் பேக் கொஷினில் பாருங்கள் கொஷின் பேருக்கக்கூடிய பக்கத்துலையோ இல்லை ஒரு சாப்டர் ஆரம்பிக்கும் போதோ பார்த்திங்க அப்படின்னா இந்த டூ டைமென்ஷனில் ஒரு பார் கொடுத்துருப்பாங்க ஒரு பா ஒரு சதுர வடிவில் இருக்கும் பாருங்கள் சரிங்களா அது இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இட் கேன் பி ரீடட் பை பி கேமரா அண்ட் ப்ராசஸ் டு த இன்டர்பிரிட் த இமேஜ் அதுக்குள்ள ஒரு செட் ஆஃப் இமேஜோ இல்லை லிங்க்கோ இல்லை வேறு எந்த ஒரு கண்டென்ட் கூட இதில் என்ன பண்ணியிருப்பாங்க சேர்த்து வச்சிருப்பாங்க ஸோ அதுவும் ஒன் டைப் ஆஃப் இன்புட் டிவைஸஸாக இருக்குது சரிங்களா டென் பண்ணு பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் இன்புட் சிஸ்டம் வாய்ஸ் இன்புட் சிஸ்டம்னா உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல மைக்ரோஃபோன் மைக்ரோஃபோன் சர்வ்ஸ் ஆஸ் எ வாய்ஸ் இன்புட் டிவைஸ் இட் கேப்சர்ஸ் அ வாய்ஸ் டேட்டா அண்ட் சென்ட் இட் டு த கம்ப்யூட்டர் நாம் என்ன பண்ணுவோம் நாம் ஒரு ஃபோன்லேயே பேசுகிறோம் அப்படின்னா பேசுறதுக்கு கண்டிப்பாக மைக் யூஸ் பண்ணுவோம் கேட்குறதுக்கு கண்டிப்பாக ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுவோம் ஸோ நம்ம பேசுகிறத அவங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா மைக் யூஸ் பண்ணி தான் கே மிக் பேச முடியும் சரிங்களா ஸோ அப்போ அந்த மைக் யூஸ் பண்ணுறதுனால அப்போ அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே இல்லை அந்த ஃபோனுக்குள்ளே அந்த இன்புட் அப்படிங்கிறது போகுது இல்லையா ஸோ அப்போ இது ஒரு டைப் ஆஃப் இன்புட் டிவைசஸ் தான் யூஸிங் த மைக்ரோஃபோன் அலாங் வித் த ஸ்பீச் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர் கேன் ஆஃபர் த கம்ப்ளீட்லி நியூ அப்ரோச் டு த இன்புட் இன்ஃபர்மேஷன் இன் டு த கம்ப்யூட்டர் ஸோ இந்த சம்மந்தப்பட்ட சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா புது விதமாக அப்ரோச்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம் கொடுத்துக்கலாம் நீங்கள் அதிகப்படியாக பார்க்கக்கூடிய ரியாலிட்டி ஷோஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா டான்ஸ் ஜோடி டான்ஸ் இல்லை அப்படின்னா வேறு இருக்கலாம் சரிங்களா எல்லாத்துலேயுமே பாருங்கள் அந்த யூஸ் பண்ணக்கூடிய ஆங்கர் இந்த மாதிரி காதலை மாட்டிகிட்ருப்பார் சரிங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் கேமரா கேமரா ஒன் டைப் ஆஃப் இன்புட் தான் ஒரு இமேஜஸையோ வீடியோஸையோ டேரெக்டாக டிஜிட்டல் ஃபார்மேட்டில் மாற்றுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க இட் யூஸஸ்ஸாக சிசிடி ஃபார்மேட் அதாவது சிசிடி எலக்ட்ரானிக் சிப் சார்ஜ் கப்புள்டு டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சார்ஜ் பண்ணி நம்ம செல் போடுறவர்கள் இல்லைங்களா அந்த மாதிரி பென் லைட் ஃபால்ஸ் அந்த சிப் த்ரோ த லென்ஸ் இட் கன்வெர்ட்ஸ் அ லைட் ரேஸ் இன்ட்டு த டிஜிட்டல் ஃபார்மேட் ஸோ டேரெக்டாக அந்த லைட் என்ன பண்ணுது அந்த சிப் டேரெக்டாக அந்த லென்ஸ் மூலமாக படும்போது அது லைட் ரேஸாக மாறி டிஜிட்டல் ஃபார்மேட்டில் கம்ப்யூட்டர் வடிவத்தில் மாறிக்குது சரிங்களா அடுத்து டுவெல்த் ஒன் பாருங்கள் டச் ஸ்க்ரீன் இப்போ மோரோவர் பார்த்திங்க அப்படின்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் டச் ஸ்க்ரீன் மொபைல் தான் அதாவது டச் மொபைல்னு சொல்லி சொல்கிறீங்களா ஸோ இந்த மாதிரி மொபைல் தான் பயன்படுத்துகிறோம் இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா மின்னலாம் பார்த்திங்க அப்படின்னா பட்டன் மொபைல்லாம் இருக்கும் இப்போயுமே இருக்குது பட் இருந்தாலும் ஒரு மெசேஜ் பண்ணோம் அப்படின்னா போட்டுக்கிட்டு அழுத்தணும் ஏன்னா ரெண்டு தடவை சி அப்படின்னாவே ஏ பி சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு தடவை தான் சிங்கிறதே வரும் பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா டச் ஸ்கிரீன் யூஸ் பண்ணி நம்ம ஒரு கு கீபோர்டில்லாம் பார்த்திங்க அப்படின்னா பேசுகிற டெக்ஸ்ட்டை பேசக்கூடிய வார்த்தையை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுற அளவுக்கு மெத்தாலஜிலாம் என்ன ஆயிடுச்சு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு சரிங்களா ஸோ ஏ டச் ஸ்க்ரீன் இஸ் அ டிஸ்ப்ளே டிவைஸ் தட் அலோஸ் எ யூசர் டு இன்ட்ராக்ட் வித் த கம்ப்யூட்டர் பை யூஸிங் த ஃபிங்கர் ஃபிங்கரை வச்சு என்ன பண்ணுவோம் டச் பண்ணுவோம் இல்லை அதுக்குன்னா ஒரு சில ஸ்டிக் இருக்குது அதை யூஸ் பண்ணி நம்ம டச் பண்ணுவோம் சரிங்களா இட் கேன் பி குவைட் யூஸ்ஃபுல் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் டு மவுஸ் ஆர் கீபோர்ட் மவுஸு அல்லது கீபோர்டுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தட் இந்த இன்புட் டிவைஸ் ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டச் ஸ்க்ரீன்ஸ் ஆர் ஆன் அ வைட் வெரைட்டி ஆஃப் டிவைசஸ் சச் அஸ் கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப் மானிட்டர்ஸ் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் டேப்லெட்ஸ் கேஷ் ரிஜிஸ்டர்ஸ் இன்ஃபர்மேஷன் கிசோக்ஸ் எல்லாமே நார்மலாக ஏடிஎம் போனீங்க அப்படின்னாவே அதில் பார்த்திங்க அப்படின்னா டச்சிங் மெத்தட் தான் வச்சுருக்காங்க ஒரு நம்ம ஏடிஎம் கார்டை சொருவுகளுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லிஸ்ட்டு கேட்குது பாஸ்வேர்டை பின்ன செட் பண்ண சொல்லுது நம்ம கொடுத்துறதுக்கப்புறம் அந்த பாஸ்வேர்ட் நம்பர் தான் நம்ம பட்டனை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடிலாம் பார்த்திங்க அப்படின்னா டச்சிங் முதல்ல இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும் ஸோ இதில் எந்த மாதிரி இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டச் சென்சிட்டிவ் யூட்டிலைசிங் டச் சென்சிட்டிவ் இன்ஸ்புட்டை கொடுக்குறாங்க சரிங்களா ஓகே ஃபைனல் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா கியர் கியர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இது பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு இன்புட் டிவைஸ் கியர் இஸ் டிவைஸ் ஃபார் சிக்னலிங் பை ஹேண்ட் கையிலேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம இன்புட் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பை த வே ஆஃப் ப்ரெஸ்ஸிங் ஒன் ஆர் மோர் ஸ்டிச்சஸ் இதில் பாருங்கள் இங்கே கையில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து கியர் மோஸ்ட்லி இந்த மெடிக்கல் லைன்லலாம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இது இந்த மாதிரி அஞ்சு தான் பத்து தான் இருக்குமான்னு சொல்லி கிடையாது இது ஒரு ஃபோர்ட்டி ஃபிஃப்டி இருக்கக்கூடிய நம்பர்ஸில் இருக்கக்கூடிய பட்டன்ஸ் இருக்கலாம் பாருங்கள் மாடர்ன் கியர்ஸ் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்ட்விச்சஸ் பட் நாட் ஆஸ் மெனி ஆஸ் ஃபுல் சைஸ் keyboard ஃபுல் சைஸ் keyboard மாதிரி இருக்காது நானும் நம்ம கீபோர்ட் இருக்கு இல்லைங்களா அதில் ஒரு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இரநூத்தாறு கீஸு இந்த மாதிரி சம் இருக்கும் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரெண்ட் ஃபிஃப்டிக்குள்ளே தான் என்ன மாதிரி இருக்கும் keyer எ from டிஃபர்ஸ் keyboard which has விச் ஹேஸ் நோ போர்ட் பட் த கீஸர் அரேஞ்ச் என்ன இங்கே பார்த்திங்க அப்படின்னா அது கீபோர்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு பலகையில் ஏதோ நம்பர்ஸ்லாம் பதித்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் பதித்த மாதிரி இருக்கும் பட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளாத்துலேயோ இல்லை நம்ம கையோட ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு க்ளஸ்டரை ஒட்டி இருக்க மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க செட் பண்ணியிருப்பாங்க ஸோ இதன் மூலமாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு சில இன்புட் ஆக்ஷன்ஸை நம்ம கொடுத்துக்கலாம் சரிங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கெல்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்புட் வேசஸ்ஸே இந்தளவுக்கு நம்ம பார்த்துட்டோம் ஓகே உங்களோட ஹோம் ஒர்க் என்ன அப்படின்னா பதிமூணு வகையான இன்புட் டிவைசஸ் நம்ம பார்த்துருக்கோம் இந்த பதிமூணு வகையான இன்புட் டிவைசஸ்மே நீங்கள் டூ மார்க்ஸ் லெவலில் அதாவது ஒரு ஒரு இன்புட் டிவைஸ்க்கு நீங்கள் மூணு பாயிண்ட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா அதை கம்பல்சரி நீங்கள் ஒர்க்காக பண்ணி காட்டுங்க அதே மாதிரி மவுஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஸோ அந்த லேசர் மவுஸ்க்கும் ஆப்டிகல் மவுஸ்க்கு இருக்கக்கூடிய டிஃப்ரன்சேஷன் நீங்கள் தழுது எனக்கு இன்னொன்று டூ மார்க்காக எழுதி காட்டுங்க சரிங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எழுதி வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ